السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، ما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات، ويرفع الله تعالى في مكان آخر. قال هذا رحمة من ربي، فإذا جاء وعد ربي جعله دكاء، وكان وعد ربي حقا. فقال رسول الله صلى الله عليه وسلم: العلم يرفع أهله ويذل أهله بما كان يعمل به. وعليكم الله جل شأنه تعالى ورسوله تحت ما جاء. சாந்தியும் சமாதானம் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்கொண்ட எண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை சத்தும் இஸ்லாமின் பற்றி வாழ்ந்து வந்த ஒவ்வொன்ன சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தஹா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நியமிக்கிற ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலாவினுடைய கடமைகளை நிறைவேற்றும் குழுமியிருக்கும் அனைவரின் மீதும் இன்றென்றும் கொண்டாடும் என்றென்று மட்டுமாக எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் புனித மிக்க அந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. புனித மிக்க அந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் செய்கின்ற துஆக்களை அல்லாஹு தஆலா அங்கீகரிப்பானாக. ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா அருளுகின்ற இருக்கின்ற எல்லா செய்திகளையும் ஞானத்துகளையும் பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களின் நாற்றர்கள் பிரிவானாக. அமீன். கனிமிகள்லாமே நல்லடியார்களே, தமிழகத்தில் உயர்கல்வி இரண்டாம் ஆண்டு, மேல்நிலைக் கல்வி இரண்டாம் ஆண்டு, அதாவது பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 92.67% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். எப்பொழுதும் போல இந்த வருடமும் ஆண்களை விட பெண்கள் கிட்டத்தட்ட ஒரு 4.93% அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் தெரியும், திண்டுக்கல் மாவட்டம் ஒரு கூலி தொழிலாளியினுடைய மகள் நந்தினி என்று சொல்லக்கூடிய மாணவி கிட்டத்தட்ட அனைத்து பாடங்களிலும் 100% தேர்ச்சி பெற்று 600க்கு 600 எடுத்த மதிப்பெண். இதே போன்று கடையல்லூரை சார்ந்த ஒரு இஸ்லாமிய ஒரு மாணவி தமிழகத்தினுடைய ஆளுநர் கையால் விருது வாங்கிய அந்த செய்திகள் எல்லாம் நம் சமூக வலைத்தளங்களின் மூலமாக பார்த்து வருகின்றோம். கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு சமீப காலங்களாக இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய சமூகம் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வத்துடனும் கொஞ்சம் முனைப்புடனும் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. கடந்த காலங்களில் கல்வியில் ஓரளவு பின்தங்கியிருந்த இஸ்லாமிய சமூகத்தினர்கள் இன்று சமீப காலமாக பல்வேறு கல்வி நிறுவனங்களை தேடி பல்வேறு துறை சார்ந்த படிப்புகளை புதிது புதிதாக படிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் அண்டர் கிராஜுவேட், அதாவது இளநிலை படிப்பு, அந்த இளநிலை படிப்பு என்பது பொறியியல் துறை, இன்ஜினியரிங் ஃபீல்டு, அதே மாதிரி மருத்துவத்துறை, மெடிக்கல் ஃபீல்டு, அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அறிவியல், கலை மற்றும் அறிவியல் துறை, இதையும் தாண்டி பிஜி முதுநிலை படிப்புகள், அந்த யூஜி முடிச்சதுக்கு அப்புறம் பட்ட படிப்புகள், டிப்ளமோ கோர்சஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எம்ஃபில், அதே போன்று பிஹெச்டி, இப்படி உயர்கல்வியில் பலவிதமான படித்தரங்கள் இருக்கின்ற இந்த வேளையில் இஸ்லாமிய சமூகத்தில் இப்பொழுதுதான் கண் விழித்து பார்த்திருக்கின்றோம். இந்த உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கிட்டத்தட்ட சென்ற வருடங்கள் எல்லாம் 5000 டாக்டர்ஸ் இந்த சமூகத்தில் உருவாக்கி இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரு 5000 மருத்துவர்கள் படித்து முடித்து வெளியே வந்திருக்கின்றார்கள். அதே போன்று 1.5 லட்சம் பொறியாளர்கள், இன்ஜினியர்ஸ். இது கடந்த காலத்தினுடைய அந்த நிலவரப்படி புள்ளி விவரம். இப்படி வருகின்ற அந்த பொறியாளர்கள் அனைவரும், அதே போன்ற மருத்துவர்கள் சரியான துறையில் அல்லது சரியான வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பது சந்தேகத்திற்குரிய விஷயம்.
இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட இது போன்ற படிப்புகளுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 80 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஐஐடி ஐபிஎம் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டுக்கு போறதுக்கு நுழைவுத் தேர்வு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 80 நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. சென்ற வருடம் மட்டும் வந்த 1.5 லட்சம் பொறியாளர்கள், 1.5 லட்சம் இன்ஜினியர்ஸ் போன வருஷம் கிராஜுவேட் ஆகி வெளியே வந்திருக்கிறாங்க. வந்த பொறியாளர்கள் வெறும் 30,000 பேர் மட்டும்தான் தான் துறை சார்ந்த விஷயத்தில் உயர்ந்த இடத்தை அல்லது ஹையர் போஸ்டிங்ல உட்கார்ந்தது எவ்வளவுன்னு சொன்னா வெறும் 30,000 பேர் தான் சென்ற வருடம் சென்று தங்களுக்கு ஏற்ற துறையில் சரியான உயர்ந்த அந்தஸ்தில் உயர்ந்த படித்தரத்தில் அமர்ந்திருப்பதாக நாம் பார்க்க முடிகின்றது. இப்ப சமூகத்தினுடைய ஆய்வாளர்கள், சமுதாயத்துடைய நிகழ்ச்சியர்த்த கல்வியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னன்னு சொன்னா, உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஹையர் எஜுகேஷன் நாம தேர்ந்தெடுக்கின்ற பொழுது ஒரு சில விஷயங்களை அடிப்படையாக வைத்து, இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்தோ அல்லது சமுதாயத்தினுடைய நலன் குறித்தோ அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்தோ சிந்திக்காமல் யாரோ சொன்னார்கள் அல்லது வேறு சில பிள்ளைகள் படிக்கிறார்கள் அல்லது வேறு சில கல்வி நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உந்துதலின் காரணமாக பெற்றோர்கள் வேறு வழி இல்லாமல் தங்களுடைய பிள்ளைகளை ஏதோ ஒரு கோர்ஸ்ல படிக்க வச்சோ ஏதோ ஒரு டிகிரியில படிக்க வச்சோ அந்த துறை சார்ந்த அறிவை பெறாமல் அல்லது துறை சார்ந்த நிபுணர்களிடம் ஆலோசனை பெறாமல் என்ன செய்யறாங்க சொன்னா, இன்னைக்கு அதிகமான பேரண்ட்ஸ் கொண்டு போய் ஏதோ ஒரு காலேஜ்ல அண்ணன் சொல்ல போனா பிள்ளை பையன் ஆசைப்படுற கோர்ஸ் வந்து ரொம்ப தூரமான காலேஜ்ல இருக்கு அப்படின்றதுனால என்ன செய்யறாங்க பேரண்ட்ஸ், பக்கத்துல இருக்க காலேஜஸ்ல பிள்ளைக்கு விருப்பம் இல்லை என்றாலும் தன்னுடைய விருப்பத்தை கொண்டு போய் பிள்ளையின் மீது திணிக்கக்கூடிய, இன்னும் சொல்வதாக இருந்தால் தன்னுடைய விருப்பத்தையும் தாண்டி தன் சார்ந்து இருக்கின்ற உறவினர்கள் அல்லது தன்னுடைய பிள்ளை சார்ந்து இருக்கின்ற நண்பர்களினுடைய அந்த கனவை அந்த எதிர்காலத்தை கொண்டு போய் தன் பிள்ளை இடத்தில் திணிக்கக்கூடிய ஒரு பெற்றோர் சமூகம் சமீப காலமாக உருவாகி வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த துறை சம்பந்தப்பட்ட அறிவு என்னன்னே தெரியாத அந்த பையனுக்கு கொண்டு போய் அந்த காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுறது. உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் அறிஞர்கள் ஒரு சில விஷயத்தை சொல்லுகின்றார்கள், அந்த விஷயங்களை அடிப்படையாக வைத்து பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். முதலாவதாக அந்த துறை சார்ந்து படிக்கின்ற பொழுது அந்த கோர்ஸ் அந்த ஃபீல்டாக எடுத்து படிக்கும் பொழுது மாணவர்களுக்கு முதலாவதாக ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் உருவாகுமா என்பதாக முதலாவதாக பெற்றோர்கள் பார்த்து அந்த கோர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 7-8 படித்தரங்களை வைத்து நம்முடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தில் அவர்கள் என்ன படிக்க வேண்டும் என்பதாக தீர்மானிக்க வேண்டும் என்பதாக உயர்கல்வி அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தினுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் முதலாவதாக நாம் பார்க்கணும், பிள்ளை வந்து அந்த விஷயத்தை படிச்சு அப்படின்னா ஒழுக்க தொடர்ந்து இருப்பானா? இஸ்லாமியத்தை தான் சொல்லுகின்றது, மல்லா அதபலவோ ஐமலவோ, எவன் இடத்தில் ஒழுக்கம் இல்லை அவன் இடத்தில் ஈழ்வு வராது. அப்ப முதலாவதாக உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த துறையை எடுத்து என்னுடைய மகன் படிக்கின்ற பொழுது அவன் ஒழுக்கம் இல்லை பிள்ளை அசமூகத்தில் உருவாவான. இரண்டாவதாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆங்கில அறிவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல தன்னுடைய பிள்ளை வந்து எந்த அளவுக்கு இருக்கின்றான். இன்னைக்கு சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கவல நிலை என்னன்னு சொன்னா, சர்வசாதாரணமாக தன்னுடைய பேருக்கு பின்னால் பல பட்ட படிப்புகளை போடக்கூடிய உயர்கல்வி முடித்த மாணவர்களுக்கு சாதாரணமாக விளக்க சொன்னா பேங்க்ல போய் ஒரு செல்லான் ஃபில் அப் பண்றதுக்கு கூட சமுதாயத்துல பட்டதாரிகளாக உருவாகி அந்த நபர்களுக்கு பேங்க்ல போய் ஒரு செல்லான் ஃபில் அப் பண்ண தெரியல. ஒரு சில அப்ளிகேஷன் சமூகத்தினுடைய நிலைமையை ஆராய்ந்ததற்கு பின்னால் சொல்லிட்டு வேற ஏதோ ஒண்ணு சொல்றான் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. பிள்ளைகளுடைய ஒரு சில நபர்களோட பழகுவதனால் இந்த ஊரினுடைய நிலைமையை வைத்து நான் சொல்லுகின்றேன், பேங்கினுடைய செல்லான் செலவருக்கு பில்ல பண்ண தெரியல, ஒரு நிறுவனத்துடைய ஒரு துறை சார்ந்த அல்லது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு விண்ணப்பிக்கின்ற பொழுது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் அப் பண்ணணும் நம்முடைய நல்ல நிறைய பிள்ளைகளுக்கு தெரியல. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஆங்கில அந்த தொடர்பு சம்பந்தப்பட்ட இங்கிலீஷ் தெரியல, இன்ஜினியரிங் கிராஜுவேட் பிஇன்னு பின்னாடி பேருக்கு பின்னாடி போடுறாங்க, சர்வசாதாரணமாக ஒரு ஆங்கில மொழி, இன்னைக்கு சர்வதேச மொழி ஆங்கில மொழி அவசியம் என்கின்ற ஒரு சூழல் உருவாகி வருகின்ற நிலையில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடம் ஆங்கிலத்தில் உரையாடுவதற்கு பிள்ளைகள் எடுத்து திறமை இல்லை, ஆனால் பட்டதாரி. அப்ப இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் மாணவனுடைய திறமை எந்த அளவிற்கு உருவாக்கி வருகின்ற அந்த நிறுவனம் என்பதாக கவனித்த அந்த நிறுவனத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். டெக்னிக்கல் ஸ்கில் தொழில் துறை சார்ந்த அறிவுகள் எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு கொடுக்கின்றார்கள், அதே போன்று அந்த கல்லூரி நடத்தக்கூடிய கேம்பஸ் இன்டர்வியூ, அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் செல், அந்த கல்லூரியில் படித்தால் எத்தனை நபர்கள் வேலை வாய்ப்பு பெறுகின்றார்கள், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்ந்து அதே போன்று அந்த கல்லூரிகளில் அந்த நிறுவனங்களில்
பெற்றிருக்கின்றது. அதே போன்று கல்லூரியினுடைய கட்டணம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய பிள்ளை ஹாஸ்டல் ஸ்காலராக அல்லது டே ஸ்காலராக விடுதியில் தங்கி படிக்கக்கூடிய மாணவரா அல்லது தினசரி சென்று வரக்கூடியவரா என்பதாக ஒரு ஏழு விஷயங்களை வைத்து ஒரு அஞ்சு இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணணுமா? உயர்கல்வியினுடைய வழிகாட்டுதல் ஆலோசகர்கள் சொல்லக்கூடிய விஷயம், இது போன்ற ஏழு விஷயங்களை வைத்து ஒரு அஞ்சு இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணணும். அந்த நிறுவனங்களில் ஒரு இரட்டை தேர்வு செய்து இரண்டில் எது நமக்கு சாதகமாக இருக்குமோ அதை தேர்வு செய்ய வேண்டும் என்பதாக உயர்கல்வி வழிகாட்டுதல் ஆலோசகர்கள் சொல்லக்கூடிய விஷயம். இன்னைக்கான பெற்றோர்கள் எதையுமே ஃபாலோ பண்றதில்லை. பிள்ளையினுடைய ஃப்ரெண்ட் அந்த கோர்ஸ் சூஸ் பண்றோம், அப்படியே கொண்டு போய் நாங்க தள்ளிடுறோம். அல்லது உறவினர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள், இந்த துறை சார்ந்த விஷயங்கள் படிக்கின்ற போது நல்ல ஸ்கோப் இருக்கு, எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது என்பதாக நினைத்து அந்த கோர்ஸை எடுக்க வைக்கின்றார்கள். அந்த துறையில் கொண்டு போய் தன்னை மாணவி தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். கிட்டத்தட்ட இந்தியாவில் தன் சமீப காலம் அதிகமாக உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்கள் இடத்துல. அதுல எந்த வித மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் சரியான இலக்கோடு சரியான நோக்கோடு இஸ்லாமிய மார்க்கம் பயணிக்கவில்லை என்பதுதான் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட சென்ற வருடம் 2493 கோடி உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு ஸ்காலர்ஷிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 3000 கோடி ரூபாய் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உதவித்தொகையாக ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஸ்காலர்ஷிப்பை அந்த உதவித்தொகையை பெற்றவர்களில் 61% இஸ்லாமியர்கள். உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விழிப்புணர்வு இருக்கின்றது, ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சரியான நோக்கோடும் சரியான இலக்கோடும் பயணிக்கவில்லை என்பதுதான் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். 132வது இடத்துல இருந்த இந்தியா உயர்கல்வியினுடைய அந்த தரவரிசை பட்டியல 2019ஆம் ஆண்டு 132வது இடத்துல இருந்துச்சு. நான் சமீப காலமாக அப்படியே முன்னேறி 128வது இடம். இந்தியா உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல 132ல் இருந்து 128வது அந்த இடத்திற்கு முன்னேறிக்கின்ற உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆர்வம் இருக்கின்ற சமுதாயத்தில் அதே போன்று முனைப்புடன் செயல்படுகின்றார்கள். ஆனால் சரியான முறையை தேர்வு செய்கிறது சமுதாயம் சோட்டை வருகின்றது. என கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல சாதாரணமாக நாம் கடந்து சென்று விட முடியாது. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் நிம்மதியுடனும் பாதுகாப்புடன் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எடுத்து பயணித்தது இரண்டே விஷயம் தான். முன் சென்ற சமுதாயத்தினர்கள் முதலாவதாக கல்வியை உயர்நோக்காக கொண்டு செயல்படுது அன்றைய சமூகம். அதேபோன்று பொருளாதாரத்தை உயர்ந்த நோக்கமாக கொண்டு செயல்பட்டது அன்றைய சமூகம். இன்னைக்கு சமுதாயத்தில் கல்வி என்பதை வெறும் பெயருக்கு பின்னால் போடக்கூடிய ஒரு பட்டமாகவோ அல்லது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம் நாட்டை தாண்டி வெளிநாடுகளில் என்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்று தேடக்கூடிய வெறும் வேலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக மட்டும் சமுதாயம் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து வருகின்றது. உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் இது போன்ற ஹையர் எஜுகேஷன் விஷயத்துல இஸ்லாமிய மார்க்கம் நிறைய வழிகாட்டுதல்களை தந்திருக்கின்றது. அந்த வழிகாட்டுதலின்படி செயல்படுகின்ற பொழுதுதான் சமுதாயம் பாதுகாப்பானதாகவும் அதே போன்று அந்த சார்ந்திருக்கின்ற அந்த மாணவர் சார்ந்திருக்கின்ற குடும்பமும் தனி சமுதாயத்தினுடைய ஒழுக்கமும் சிறந்ததாக அமையும். அதிகார வெறும் படிப்போடு நிறுத்திவிடாமல் சமுதாயத்தினுடைய கல்வியாளர்களை உருவாக்குவதில் சமுதாயத்தில் கல்வி கொள்ள வைக்கக்கூடிய அந்த மாணவர்களை கொண்டு போய் அதிகார மட்டத்தில் உட்கார வைப்பது எப்படி என்பதாக பெற்றோர்கள் சிந்தித்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும். வெறும் இந்த டிகிரி முடிச்சா போதும், இந்த இடத்துல வேலை கிடைச்சிடும், அல்லது இந்த டிகிரி இந்த படிப்பு படிச்சா இந்த நாடுகள் இந்த மாதிரியான வேலைகள் இருக்கிறது என்பதாக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தை உலக ஆதாயத்திற்காக வேண்டி மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாறி வருவது கவலைக்குரிய விஷயம். அதிகார மட்டம் ஆட்சியாளர்களை கட்டுப்படுத்துகின்ற அதிகார மட்டத்தில் சென்று எந்த துறையை எடுத்தாலும் அது மெடிக்கல் ஃபீல்டோ இன்ஜினியரிங் ஃபீல்டோ ஆர்ட்ஸ் ஃபீல்டோ எந்த துறையை தேர்வு செய்கின்ற பொழுதும் அதை வெறும் ஒரு டிகிரியாக ஒரு மட்டமாக நிறுத்திவிடாமல் அதில் முன்னேறி சென்று அதிகார மட்டத்தில் அமரக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் உருவாக வேண்டும். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இப்படி ஒரு துஆவை செய்தார். ரப்பி ஹப்லி முல்கல்லா யம்பலி லி அஹதி மின் பஅதி, எனக்கு அப்புறம் யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி எனக்கு நீ கொடுக்க வேண்டும். அதிகார வர்க்கத்தை அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டு பெறலாம் என்பதாகவும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கற்று தருகின்றார். அதே போன்று சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு சமுதாயத்தினுடைய பாதுகாப்பிற்கு என்ன விஷயம் தேவையோ மாணவர்கள் ஆர்வமாக தன்னுடைய மனதில் பதிய வைக்க வேண்டிய விஷயம், தனக்கும் தன்னுடைய சமுதாயத்திற்கும் எந்த இடத்தில் சென்று அமர்ந்தால் பாதுகாப்பு அதை கேட்டுப் பெறுவதில் மாணவர்கள் தயவு காட்டக்கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம்
அரசனுடைய அரசனுடைய அரசினுடைய அந்த ஹசானாவினுடைய பொக்கிஷங்களினுடைய நிதியமைச்சராக நான் அமர வேண்டும் என்பதாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவின் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்ல வருகின்ற விஷயம், ஒரு மாணவனாக இருக்கட்டும் அல்லது ஒரு துறை சார்ந்த விஷயத்தில் காலடி அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த நபராக இருக்கட்டும், தன்னுடைய திறமைக்கு ஏற்ப அல்லது தன்னுடைய எதிர்காலம் குறித்து அந்த விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து அந்த விஷயத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறின் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்லி தருகின்றார். கடைசியாக துறை சார்ந்த அறிவும் அல்லாஹ்வினுடைய உதவியும் இருக்கின்ற அந்த விஷயம்தான் சமுதாயத்துடைய பாதுகாப்பிற்கும் அந்த பாதுகாப்பை நிலையாக தக்க வைப்பதற்கு நானவழி. துல்கர் அலைஹிஸ்ஸலாம் எல்லா பகுதிக்கும் போனாங்க. சூரியன் உதயமாகக்கூடிய திசையில் இருந்து சூரியன் மறையக்கூடிய திசை வரைக்கும் சென்ற துல்கர் அலைஹிஸ்ஸலாம் அங்க ஒரு கூட்டத்தை பார்க்கிறாங்க. அந்த கூட்டத்தினர்கள் யாஜூஜ் மௌஜூஜ் அப்படின்ற கூட்டத்தார்கள்ட்ட சிக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப யாஜூஜ் கூட்டத்தார்கள் சிக்கி கஷ்டப்பட்ட அந்த கூட்டத்தார்கள் நபி துல்கர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட முறையிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டம் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, எங்களுக்கு அவங்களுக்கு மத்தியில ஒரு தடுப்பு ஒண்ணு ஏற்படுத்தணும், அதுக்காக நீங்க என்ன கேட்டாலும் நாங்க தர்றோம். அப்போ துல்கர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த விஷயம் ஆதுனி ஜுபரல் ஹதீத் இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த ஆய்வை என்ஜினியரிங் அந்த பொறியியல் சம்பந்தப்பட்ட அறிவை நாம் சிந்திக்க வேண்டும். இரும்பை உருக்கி மிகப்பெரிய ஒரு சுவரை கட்டி நடந்து துல்கர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த துறை சார்ந்த அறிவை அவர்கள் பெற்றிருந்தார்கள். இரும்பு சுவரை வைத்து தடுக்கின்ற பொழுது அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார்களை இந்த கூட்டத்தார்கள் தெரிந்து நாம் நினைச்சுக்கலாம் தடுக்கிறோம். தடுத்து கடைசி அவங்க என்ன செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க, ஆதா ரஹமத்து மின் ரப்பி, இதனுடைய இறைவனுடைய ரஹமத்து நாங்கள் துல்கர் அலைஹிஸ்ஸலாம். அப்ப துறை சார்ந்த அறிவும் அல்லாஹ்வினுடைய உதவியும் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த சுவரை இன்ன வரைக்கும் இடிக்க முடியலையே. அந்த சமுதாயம் பாதுகாக்கப்படுகின்றாலும் கியாமத்து நாள் வரைக்கும் அது பாதுகாப்பான சமுதாயமாக மாறுகின்றது. அந்த பாதுகாப்பு கியாமத்து நாள் வரை நடைபெறுகிறது என்று சொன்னால் ஒரு சமுதாயம் அது துறை சார்ந்த அறிவையும் அல்லாஹு தஆலாவினுடைய அந்த ரஹமத்தையும் பெற்று பயணிக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த சமுதாயம் பாதுகாப்பான சமுதாயமாக மட்டுமல்லாமல் அந்த பாதுகாப்பு நிலையான கியாமத்து நாள் வரை நீடித்திருக்கும் என்பதாக துல்கர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றின் மூலமாக நாம் பார்க்க முடிகின்றது. இதைத்தான் சமுதாயம் என்பது எடுத்து பயணிக்கிற ஒரு மஹல்லாவின் கூட்டம். இப்ப மஹல்லாக்கள்ல நம்முடைய கணவந்தர்கள் ஆர்வப்பட வேண்டும், நம்முடைய சமுதாயத்தினுடைய மாணவர்களை ஆர்வமுள்ள பிள்ளைகளை அந்த துறை சார்ந்த அறிவாளர்கள் அறிவாளர்களாக அந்த துறை சார்ந்த விஷயத்தில் அதிகார மட்டத்தில் அமர வைப்பதற்கு என்ன வழிகள் என்பதாக மஹல்லாவினுடைய கூட்டமைப்பு இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய இடங்கள்ல இல்லை. இன்றும் கல்வி உதவிக்காக வேண்டி பல பள்ளிவாசல்களில் வெளியே சென்று இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகரித்து வருவது, சக்காத்துகள் சதக்காக்கள் அதிகமாக வெளியேற்றப்படுகின்ற சமுதாயத்தில் இருந்து அதே நேரத்தில் உதவித்தொகைக்காக வேண்டி பல்வேறு அமைப்புகளை பல்வேறு நிறுவனங்களை பள்ளிவாசல்களுடைய வாசல்களில் சென்று நிற்கக்கூடிய ஒரு அவல நிலையும் சமுதாயத்தில் தொடர்ந்து வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்ப சமுதாயத்தினுடைய தனமந்தர்கள் எல்லாம் நம்முடைய மஹல்லாக்கில் மஹல்லாவில் கல்வி சார்ந்த அந்த முன்னேற்றத்தில் நம்மால் எந்த ஈடுபாடை காட்ட முடியும், நம்மால் எந்த பங்களிப்பை காட்ட முடியும் என்பதாக நாம் ஆர்வத்துடன் செயல்பட வேண்டும். இன்னைக்கு கல்வி சார்ந்த விஷயத்தில் எவ்வளவு முன்னேற்றங்கள், ஒரு சில கல்வி நிறுவனங்கள் தங்களை பற்றி விளம்பரங்கள் போடுகின்ற பொழுது எந்த அளவு கல்வியின் முனைப்புடன் சமுதாயம் இருக்கின்றது, இஸ்லாமிய சமூகம் இந்த விஷயத்தில் எந்த அளவிற்கு பின்தங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பெருநகரங்களில் சென்னையில ஒரு மிகப்பெரிய ஸ்கூலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட், அது என்ன சொல்ல ப்ரீ ஸ்கூல், ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிளே ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கூல் அந்த பள்ளியினுடைய அந்த நிறுவனத்தினுடைய விளம்பரத்தை கொடுக்கின்ற பொழுது வி ஆர் கிவிங் நீட் கோச்சிங், அந்த அதாவது ஸ்கூலே ஆரம்பிக்கல ப்ரீ ஸ்கூல் அது, அந்த ஸ்கூலினுடைய விளம்பரத்தை போடுகின்ற பொழுது அந்த ஸ்கூல்ல நீட் சம்பந்தப்பட்ட அந்த தேர்வுகளுக்கு நாங்கள் பயிற்சி அளிக்கிறோம் என்பதாக அந்த கல்லூரியின் அந்த கல்வி நிறுவனத்தினுடைய விளம்பரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த அளவிற்கு முன்னேற்றத்தை சமுதாயம் கண்டுகொண்டிருக்கின்றது, அதே நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த அளவில் பின்தங்கி நிற்கிறது என்பதாக வருத்தத்துடன் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. மிகப்பெரிய வருத்தம் வெளிப்படையா சொன்னா நம்ம மகளாக்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு இல்லை. சென்ற வருடம் நடத்தினோம் எஜுகேஷன் சம்பந்தமான கைடன்ஸ் ப்ரோக்ராம், உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வழிகாட்டுத்த நிகழ்ச்சி நடத்தினோம். இன்னும் சொல்ல போனா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல எஜுகேஷன் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல நிறைய பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் நடத்துக்கல. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படி எழுதணும் என்கின்ற
ஆர்வத்துடன் நாம் செய்யக்கூடிய விஷயத்தை அணுகக்கூடிய விஷயங்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் அறுத்தறுத்திற்குரிய விஷயமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 30,000 பேர் போன வருஷம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதினாங்க, எழுதியதுல 6% மட்டும்தான் இஸ்லாமியர்கள் போன வருஷம் எழுதின ஐஏஎஸ் எக்ஸாம்ல. அந்த அளவிற்கு சமுதாயத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வேலை செய்ய வேலை தேடுகின்ற அந்த ஒரு கருவியாக சம்பாதிப்பதற்குண்டான ஒரு விஷயமாக பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலை சமுதாயத்தில் மாறி வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. பெற்றோர்கள் தங்களுடைய உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய கோர்ஸை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை ஆழமாக தங்களுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டம் ஒரு சஹாபிய பெண்மணி, அந்த பெண்மணியினுடைய மகன் ஒரு 6 வயசுதான் இருக்கும். அந்த மகன் வந்து தன்னுடைய தாயாரிடத்தில், அம்மா நான் வந்து இந்த மாதிரி போருக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி கையில ஒரு வாளை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். கிதாபுகள் எழுதுறாங்க, அந்த வாளினுடைய உயரமும் அந்த பையனுடைய உயரமும் ஒரே உயரமா இருந்துச்சு. அப்ப வாளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தாய் எடுத்து, அம்மா இந்த மாதிரி நான் வந்து போர் செய்யணும் அப்படின்னு சரி நீ போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேளு. அந்த பத்ர யுத்தம் ஆரம்பிக்கின அந்த காலகட்டம் அந்த சஹா அந்த சின்ன பையன் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நான் போருக்கு வரணும், ரொம்ப சின்ன பையனா இருக்க, வாளோட உயரம் உன்னுடைய ஒரே ஈக்குவலா இருக்கு, அப்ப ரொம்ப சின்ன பையனா இருக்கிற, அதனால போப்பா உங்க அம்மாட்ட கூட இரு அப்படின்னு சொல்லி சின்ன பையனுக்கு எப்படி அறிவுரை சொல்ல வேண்டுமோ அந்த மாதிரி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த வந்த உதயத்துக்கு அதே மாதிரி வாழ தூக்கிட்டு வர்றாரு. அப்போ ஒரு சில நிறைய சஹாபிகள் சின்ன சின்ன சஹாபிகள் எல்லாம் வந்து செஞ்சுட்டாங்க நம்மளும் போருக்கு போகணும். அப்ப உதயத்துக்கு செல்வதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில போட்டிகள் நடத்தி அந்த போட்டியில யார் போருக்கு செல்லணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த வருஷம் அந்த அந்த சின்ன பையனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரிண்டா இப்படி வாய்ப்பு நழுவிக்கிட்டே போகுது. அந்த பையன் என்ன செய்யறாங்க, யோசிக்கின்றார்கள். அப்ப யோசிக்கின்ற பொழுது தனக்கு சரியான துறை இந்த துறை அல்ல, போர் சம்பந்தப்பட்ட துறை தனக்கு சரியான துறை இல்ல என்பதாக யோசித்து தனக்கு எந்த துறை சரியாக இருக்குமோ என்று அந்த சின்ன பையன் யோசிக்கிறாங்க. யோசிக்கின்ற பொழுது அவருடைய மனதில் அப்ப தெரிகின்றது, சரி நமக்கு குர்ஆன் சம்பந்தப்பட்ட அந்த கல்வித்துறையை நாம் தேர்ந்தெடுக்கலாம் என்பதாக அந்த சின்ன பையனை செய்யறாங்க. சரி குர்ஆன் நாம் மனப்பாடம் செய்யலாம் என்பதாக குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யார் யாரெல்லாம் தெரியுமோ போய் எல்லாத்தையும் கேட்டு மனப்பாடம் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 சூராக்களை இந்த சின்ன பையன் மனப்பாடம் பண்ணிருக்காங்க. வந்து தாய் எழுதி, அம்மா இனிமே நான் போருக்கு போகல, குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த ஃபீல்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குது. சரி உனக்கு என்ன தெரியும் கேட்கும்போது 17 மனனம் செய்த 17 சூராக்களை இந்த பையன் ஒப்புக்கிறாப்புல. உடனே தாயார் சமூகத்திட்டு பெரிய பெரிய நஜார் போத்திரத்தை சார்ந்தவர்கள், அதனால மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் கூட்டு இந்த மாதிரி என்னுடைய பையன் வந்து 17 சூரா மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரு, நீங்க கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுங்க. தலைவர்களும் கூட்டிட்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க என்ன தெரியும் அப்படிங்கும் பொழுது, அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன தொனியில் குர்ஆன் இறக்கப்பட்டதோ அதே தொனியில் 17 சூராக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு ஒப்புக்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடன் இருந்து ஒரு எழுத்தாளராக தனக்கு ஒரு விஷயங்கள் வருகின்ற பொழுது அதை பதிவு செய்ய வைத்திருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளராக அந்த சிறுவனை நியமிக்கின்றார்கள். சிறுவனினுடைய அபார ஆற்றலை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவன்கிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி ஹீப்ரு மொழியும் ஒரு மொழி இருக்கு, உலகத்துல மிகச் சொற்பமானவர்கள் மட்டும் கற்ற ஒரு மொழி ஹீப்ரு மொழி, கற்பதற்கு கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அந்த சின்ன பையனை கூட்டி ஹீப்ரு மொழியிலேயே கத்துக்கிட்டு வரீங்களா, அவங்க அடிப்படை அதிகமான தேவை இருக்கு இந்த ஹீப்ரு மொழி விஷயத்துல. உடனே சென்ற கிட்டத்தட்ட ஒரு 14 அறிவினுடைய மொழியை கத்துக்கிட்டு போனாங்க. 17 அந்த மொழியை கத்துக்கிட்டு வந்துட்டாங்க. எழுத்தாளராக இருந்தவர்கள் காத்திபு வகையாக வகையை எழுதக்கூடிய நபராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொழிபெயர்ப்பாளராக அபிஷியல் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபர்கள் இருந்தார்கள். மொழிபெயர்ப்பாளராக மாறுகின்றார்கள். கடைசியில் கலீஃபாவினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்னாலும் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல உமர் ரலி அல்லாஹு அன்ஹு ஹுதுபாவில் நின்று ஒரு அறிவிப்பை செய்கின்றார்கள், குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு என்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் நீங்கள் சென்று இந்த சிறுவனை பாருங்கள் என்று அறிவிப்பு செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு சின்ன சிறுவன் அந்த உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கின்ற பொழுது அவருடைய வயசு எத்தனை, 11 or 18 தான். போருக்கு சென்ற தன்னுடைய மகன் அவர் அந்த மாணவர் முக்கியமான
விஷயங்களை எழுதக்கூடிய நபர்களாக மாறுகின்றோம். அப்ப மாணவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் ஆணவ அமைதியை வைக்க வேண்டும். தனக்கு எந்த துறை அது சரியான துறையாக இருக்குமோ, அல்லது தனக்கு எந்த துறையில் ஆர்வமோ, அந்த துறையில் கண்டிப்பாக அந்த துறையை விட்டு பின்வாங்க கூடாது. எடுத்து சொல்ல நமக்கு எந்த துறை ஃபீல்டு கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு. அதே போன்று பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளை வந்து எந்த துறை சார்ந்த அறிவை பெற்றிருக்கின்றார் என்கிற விஷயத்தில் பெற்றோர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். சாபி ராமத்துள்ளாகையாலே ஆரம்பத்தில் சாபி ராமத்துள்ளாகையாலே வீணாக அம்பு விளையாட்டில் ஈடுபடக்கூடியவர்களாக சாபி ராமத்துள்ளாகையாலே சொல்லுவாங்க, சாமிமா நான் 10 அம்பு எரிஞ்சேன்னா அதுல 9 அம்பு சரியான இலக்கை அடையும், ஒரே ஒரு அம்பு மட்டும்தான் மிஸ் ஆகும். இதை பார்த்து கொண்டிருந்த தாயார் அவங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வமோடு சாமி ரமத்துள்ளா இல்லை, ஆனா விளையாட்டில் ஆர்வம் ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள். இதை தன்னை மகனை கூப்பிட்டு பேசுறாங்க, இந்த ஃபீல்டு வந்து உனக்கு கரெக்டான ஃபீல்டு கிடையாது, உனக்கு வேறு சில துறை இருக்கின்ற, அந்த துறை சார்ந்த நிபுணர்களுக்கு உன்னை கொண்டு போய் நான் ஒப்படைக்கின்றேன், அந்த துறை சார்ந்த வழிகாட்டுதலை நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்பதாக தாய் தந்தை மகனுக்கு துறை சார்ந்த விஷயத்தில் வழிகாட்டுகின்றார்கள். போறாங்க சாமி ரமத்துள்ளா இல்லை, கிட்டத்தட்ட 9 வயதுகளில் மிகப்பெரிய ஹதீஸ் கிதாப்களை மனம் செய்து குரானை மனம் செய்து சமுதாயத்தினுடைய தலை சிறந்த இமாமாக உருவானது ஒரு 9 வயது. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் எந்த துறையில் ஆரம்பிக்கவர்களாக இருக்கின்றார்கள், எந்த துறையை தேர்வு செய்து பிள்ளைகளுக்கு கொடுத்தால் அந்த துறையில் மிகச்சிறந்த இலக்கை பிள்ளைகள் அடைவார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை பெற்றோர்கள் ஆர்வத்துடன் அதே போன்று ஆராய்ந்து செயல்பட வேண்டும். அடுத்ததாக ஆசிரியர்கள் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தங்களிடம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும். என்ன சொன்னாலும் அப்படியே மாறிச்சு, பெற்றோர்கள் வேற நல்ல நாலு இடத்துல விசாரிக்கிறாங்க, எந்த விஷயம் சுட்டாங்க அவங்களுடைய மூளைக்கு தோணுதோ அதை கொண்டு போய் பிள்ளைகளிடத்தில் தெரிவிக்கிறாங்க. அதே போன்று ஆசிரியர்கள் அவர்கள் துறை சார்ந்த விஷயத்தில் இருந்து கொண்டு அவர்களும் தங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களிடத்தில் கேட்டு அந்த விஷயங்களையும் கொண்டு போய் என்ன செய்யறாங்க, பிள்ளைகளிடத்தில் தெரிவிக்கின்றார்கள். ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும். இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலை ஹனஃபி மதஹபினுடைய மிகப்பெரிய இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாணவர் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலை. இவங்களுடைய அம்மா ஒரு சலவை தொழிலாளி. அப்ப ஒரு தடவை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியாக சென்ற அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பாடம் நடத்துறது கவனிக்கிறான். குர்ஆனுடைய வசனங்கள் ஒரு சில வசனங்கள் ஓதி காட்டப்படுது, அதெல்லாம் கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அம்மா வந்து ஏதோ வீட்டுல துணி கொடுத்து சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க, போனவங்க அப்படின்னு கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. போன அங்க துணி வரல சொல்லிக்க தாயா இடத்துல கம்ப்ளைண்ட் வருது. பையன் எங்க விசாரிக்கும் பொழுது அந்த அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட வாசல்ல உள்ள வகுப்பறைக்குள் செல்லாம வெளியில் இருந்து பாடத்தை கவனித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். உடனே தாயார் வந்து கண்டிக்கிறாங்க, இந்த மாதிரி உனைய கொண்டு போய் நான் துணி தானே கொடுத்துருவோம் சொன்னேன், பிங்கிரில என்னென்ன பாத்துக்கிட்டு அப்படிங்கும்போது வெளில உள்ள இருந்து கொண்டு அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வெளியே நடக்கக்கூடிய வகுப்பறைக்கு வெளியே நடக்கக்கூடிய சம்பவங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்திலே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே வர்றாங்க வந்து தாயாரத்துல ஏன் இப்படி பண்றீங்க, அவருக்கு தான் ஆர்வம் இருக்குது இந்த ஃபீல்டில் இவரை விட வேண்டியதானே. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, இமாமே இவரும் நானும் துவைச்சாதான் எங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு, நான் துவைக்கின்ற பொழுது இவர் ஒரு சில உதவிகளை செய்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு அன்றைய உணவு தேவை பூர்த்தியாக இருப்பதாக அந்த தாயார் சொன்ன உடனே அம்மா ஒரு ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்யறாங்க, ஒரு 100 அன்றைய காசுடைய பொட்டலை ஒரு 100 பொட்டலத்தை எடுத்து கொடுத்து இதே போன்று மாசம் மாசம் உங்களுக்கு நான் காசு தர்றேன், இவரை கொண்டு வந்து என்ன செய்யுங்க எந்த விடுங்க, ஒரு நாளம் வரும் பிஸ்தாவினுடைய எண்ணெயினால் செய்யப்பட்ட ஃபலூத, அதாவது ஃபலூடாக ஒரு நாள் இவர் சாப்பிடுவார், அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை அடைவார் என்பதாக ஆசிரியர் பெண் மாணவர் பெற்றோரிடத்தில் வாக்குவாதம் செய்து அந்த மாணவரை அந்த துறை சார்ந்த விஷயத்தை முன்னேற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய அரவணைப்பில் எடுத்துக் கொள்கிறார்கள். மிகப்பெரிய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட உலகத்தினுடைய 1/3 இஸ்லாமின் ஆட்சி காலத்தில் ஆட்சியின் கையில் இருக்கின்றது. 1/3 ஆட்சியின் இஸ்லாமியர்களில் முதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர்கள் அந்த அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. காரணம் அன்றைய ஆசிரியர் அவர் காட்டிய அந்த வழிகாட்டுதல். ஒரு கட்டத்துல அரசிலிருந்து பொழுது எல்லாத்தையும் உணவு பரிமாற படுகின்றது. அதே போன்று அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஒரு விதமான சுவையூட்டக்கூடிய ஒரு உணவு. அப்ப அந்த உணவை சாப்பிட்டு கேட்கறாங்க, இது என்னது அப்படின்னு கேட்கும்போது இதுதான் பிஸ்தாவினுடைய எண்ணெயினால் செய்யப்பட்ட சலூத், அதாவது சலூடான்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு. அப்ப அதை சாப்பிடுகின்ற பொழுது இவர்களுக்கு அன்றைய நாளில் ஆசிரியர் சொன்ன விஷயம் ஞாபகம் வருகின்றது. என்னுடைய ஆசிரியர் ஒரு நாள் இவர் இப்படி உணவை சாப்பிடுவார் என்பதாக என்னுடைய தாயிடத்தில் வாக்குவாதம் செய்து எனக்கு நேர்வழியை காட்டினார். என்னுடைய ஆசிரியர் ஹயாத்தோட இல்லவங்க என்னுடைய
ஆசிரியரை நினைத்து நான் வருந்துகிறேன் என்பதாக அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன விஷயங்களை நாம் வரலாறுகளில் பார்க்க முடிகின்றது. அப்ப மாணவர்கள் தங்களுடைய துறை என்னவோ அதை சரியான முறையில் தேர்ந்தெடுக்க வேண்டும். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை எந்த விஷயத்தில் ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள், எந்த விஷயம் கொடுத்தால் அவர்களுக்கு சரியான முறையில் இருக்குமோ, அவருக்கும் சரி சமுதாயத்திற்கும் சரி சரியான விஷயம் எதுவாக இருக்குமோ அதை தேர்ந்தெடுத்து தன்னுடைய பிள்ளைகள் இடத்தில் கொடுக்க வேண்டும். அதே போன்று ஆசிரியர்களுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சரியான வழிகாட்டுதலை கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த மாணவரும் அவர் சார்ந்து இருக்கின்ற குடும்பமும் அல்லது அவர் சார்ந்து இருக்கின்ற சமுதாயம் உயர்ந்த அந்தஸ்தையும் பாதுகாப்பையும் அடையும் என்று கூறி நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.